இந்த வீடியோவில் நம்ம டெமோ ஃபோன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ இந்த டெமோ ஃபோன்னா என்ன, ஏன் இதோட ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, இதை நம்ம வாங்கலாமா ஒருத்தாக இருக்குமா அப்படின்னு தான் கேட்குறீங்க. ஸோ இந்த வீடியோ அதுக்கான ஒரு ஆன்சராக இருக்க போது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த டெமோ ஃபோன்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு அது ஏன் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும். இந்த டெமோ ஃபோன்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக ஒரு ஃபோன் லான்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு ஐஃபோன் 13 இப்போ அதான் லேட்டஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ஆப்பிள் ஸ்டோர் எங்கே போனாலுமே உங்களுக்கு ஐஃபோன் 13 தான் அங்கே ஷோ கேஸுக்கு வச்சுருப்பாங்க. நம்ம அதப்போ யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அது எப்படி இருக்குது, இன் ஹேண்ட் ஃபீலு, கேமரா குவாலிட்டி எல்லாத்தையுமே நாங்கள் போய் அந்த ஃபோனை கையில் எடுத்தே நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதுவே ஐஃபோன் 14 சீரிஸ் லான்ச் ஆகிறப்ப அந்த 14 சீரிஸ் தான் அவங்க அங்கே வச்சாகணும். ஸோ அப்போ அங்கே இருக்கிற அந்த 13 சீரிஸை ஒன்று அவங்க அந்த பிராண்டுக்கே அந்த ஃபோனை ரிட்டர்ன் அனுப்பிடுவாங்க, அப்படி இல்லாட்டி அந்த கடையில் உள்ளவங்களே கம்மியான ப்ரைஸ்க்கு பே பண்ணி அந்த ஃபோனை வாங்கிக்குவாங்க. இந்த ரெண்டு தான் நடக்குது. அப்படி பிராண்டு கிட்ட போகிற அந்த ஃபோனை திருப்பி டீலர்ஸ் மொத்தமாக வாங்கிட்டு வந்து நமக்கு டெமோ ஃபோன்ஸ் அப்படின்ற பேரில் விற்பாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிள் சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் எந்த பிராண்ட் எடுத்துக்கிட்டாலுமே அங்கே நடக்கிற ப்ரொசீஜர் இது தான். ஸோ இப்படி வர்ற ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு பாக்ஸ் பேக்கேஜிங்கில் வராது, வெறும் ஃபோன் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு வாரண்டி இருக்காது, பிகாஸ் அது ஷோரூம்லேயே ரொம்ப நாள் ஓப்பனில் இருந்துருக்கு, நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க, அதனால் அதுக்கு வாரண்டி இருக்காது. ஆனால் ஃபோன் வந்து பார்க்குறதுக்கு பல பலன்னு பளிச்சுன்னு இருக்கும், பிகாஸ் அது ஒரு புது ஃபோன், ஜஸ்ட் அதை யூஸ் தான் பண்ணி பார்த்துருப்பாங்க கொஞ்சம் நேரம். அதனால் ஃபோன் பார்க்குறதுக்கு பல பலன்னு பளிச்சுன்னு இருக்கும், அதே நேரத்தில் அது ஒரு வருஷம் பழைய ஃபோனாக இருக்கும். ஸோ ஜென்ரலாகவே புது ஃபோன் வர்றப்ப அந்த முந்தின ஃப்ளாக்ஷிப் மாடல் ப்ரைஸ் குறையும். அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் யூஸ்டு ஃபோன், அதாவது டெமோக்காக வச்சுருந்த ஒரு ஃபோன் அப்படின்றனால இன்னமும் நமக்கு ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஐஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டரி பர்சன்டேஜ் வந்து ஒரு 80-85 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட பாதி ப்ரைஸ் வரைக்கும் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில இடங்களில், அது நீங்கள் விசாரித்தா உங்களுக்கு தெரியும், ரைட்டா? இதை தவிர்த்து இன்னொரு மேட்ரு இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிராண்ட் ஒரு ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு என்ன சொன்னால் நத்திங்கன்னு சொல்லுமே, இப்போ ஒரு 10,000 ஃபோனை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 10,000 ஃபோனோட சேர்த்து கூட ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 500 ஃபோன் இல்லை 200 ஃபோனையும் தனியாக மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, ஒருவேளை நம்ம அனுப்புகிற அந்த ஃபோன்ஸில் ஏதாவது ஒரு டேமேஜ் இல்லை ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அப்போ அவங்க ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சுருக்க அந்த புது ஃபோனை ரிட்டனுக்கு தள்ளி விடுவாங்க. இதுக்காக அடிஷ்னலாக சில செட் ஆஃப் ஃபோன்ஸ் அவங்க ரெடியாக வச்சுருப்பாங்க, ஓகேவா? ஒருவேளை அதிகமான ஃபோன்ஸ் ரிட்டர்ன் போகலை, இப்போ ஒரு 100 ஃபோன் உங்களுக்கு மிச்சம் இருக்குது அப்படின்னா அந்த 100 ஃபோனும் உங்களுக்கு டெமோ ஃபோனாக வரும். ஆனால் அப்படி வர்ற ஃபோனுக்கு பிராண்ட் சைட்லேருந்தே உங்களுக்கு ஒரு வருஷம் வாரண்டி கொடுப்பாங்க, ரைட்டா? ஆனால் இப்படி ஃபோன் வந்து கண்ணில் மாட்டுறது ரொம்ப கஷ்டம், உங்களால் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா ரொம்பவே லக்கி தான், ப்ரைஸும் கம்மியாக இருக்கும், அதே நேரத்தில் உங்களுக்கு வாரண்டியோடே வரும். இதுதான். ஸோ இந்த ரெண்டு ஃபோன்ஸ் தான் உங்களுக்கு டெமோ ஃபோன்ஸாக வரும். இப்போ இது ஒர்த்தாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் நீங்கள் டெமோ ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா பழைய ஃப்ளாக்ஷிப் வாங்குறது தான் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும், ஆனால் மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ் ஒரு வருஷம் பல சார்ஜ் அப்படினாலே அடுத்தடுத்த மாடல் நிறையவே வந்துடும் சொல்லப்போனால். ஓல்டு ஃப்ளாக்ஷிப் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா பில் குவாலிட்டி எல்லாமே தரமாக இருக்கும், ப்ளஸ் ப்ராசஸர் ஒரு வருஷம் பலசாக இருந்தாலும் அதுவும் ஒன்றும் சலச்சது கிடையாது, அது ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர், பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக தாரமாக இருக்கும், அதே நேரத்தில் ப்ரைஸ் நமக்கு ரொம்பவே கம்மியாக கிடைக்கும். இது எல்லாமே இதோட பாசிட்டிவ்ஸ் வச்சுக்கலாம். நெகட்டிவ்ஸ் அப்படின்னு வர்றப்ப இதுக்கு வந்து உங்களுக்கு வாரண்டி இருக்காது, அது ஒரு மெயினான மேட்ரு. மேபி உங்களுக்கு வாரண்டி கிடச்சிச்சு அப்படின்னா நல்ல விஷயம் தான் அது உங்களை பொறுத்த வரைக்கும். இன்னும் சில வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்லரே உங்களுக்கு ஒரு 15 நாள் டைம் கொடுப்பாங்க, யூஸ் பண்ணி பார்த்து எதுவும் உங்களுக்கு பிரச்சனைனா ரிட்டர்ன் பண்ணிக்குவாங்க, அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதை தாண்டி உங்களுக்கு வாரண்டி இருக்காது. ஃபோனை வாங்கிட்டு உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பே பண்ணி சர்வீஸ் பண்ண வேண்டியிருக்கும், ரைட்டா? ஸோ அதுதான் ஒரு மேட்ரு. அதே நேரத்தில் இந்த டெமோ ஃபோன்ஸ் அப்படின்ற பேரில் தான் க்ளோன் ஃபோன்ஸும் நிறையா உள்ளே வரும், அதுவுமே நீங்கள் கவனிச்சுக்கணும். உங்களுக்கு ஃபோனை பற்றி அந்த அளவுக்கு ஐடியா இல்லை அப்படின்னா யாராவது தெரிஞ்சவங்களை கூட கூப்பிட்டு போய் இது ஒரிஜினல் ஃபோனா அப்படின்றத செக் பண்ணிங்க, ஆப்பிளுக்கு நீங்கள் உங்கள் சைட்டில் செக் பண்ணிக்கலாம். மற்ற ஃபோன்ஸுக்கு வந்து நீங்கள் இப்படி யாராவது கூட கூப்பிட்டு போகிறது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ மொத்தத்தில் இப்போ இந்த டெமோ ஃபோன்ஸ் வாங்கலாமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோனை பாருங்கள், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், அதாவது நல்லா புது புத்தம் புதுசாக மின்ட் ஸ்டேட்டில் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஒருவேளை கொஞ்சம் பழச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது கிட்டத்தட்ட மேபி செகண்ட் ஹேண்ட் ஃபோனாக கூட இருக்கலாம், அதை கூட உங்களுக்கு பாலிஷ் பண்ணி வச்சுருக்கலாம். நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி புது ஃபோன் மாதிரி மின்ட் ஸ்டேட்டில் இருந்துச்சு, உங்களுக்கு அதில் கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது அப்படின்னா தாராளமாக அந்த ஃபோனை வாங்கி யூஸ் பண்ணலாம், ப்ரைஸும் கம்மியாக இருக்கும், ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். ஸோ இதுதான் மேட்ரு. இதில் உங்களுக்கு வேறு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு இந்த மாதிரி வேறு எதாவது வீடியோ வேணும் அப்படின்னா அதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போட்டு விட்ருங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய வீடியோ வரும். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூட சீரும் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், திஸ் இஸ் ஆர் வி ஃப்ரம் ஆர் வி டெக் தமிழ் சைனிங் ஆஃப்.